ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் மார்டின். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பி வெர்ப்ஸை தொடர்ந்து ஆழமாக படிச்சுட்டு வரோம். அதில் ஒரு பகுதியாக இந்த பி வெர்பை தொடர்ந்து இந்த ஆர்டிகிள்ஸ் எ மற்றும் ஆன் அப்படிங்கிறத எங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெளிவாக படிக்க போகிறீங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆர்டிகிள்ஸ் எ மற்றும் ஆன் அப்படிங்கிறத பயன்படுத்துறதுல எந்தவித சந்தேகமுமே வராது. அடுத்த வீடியோவில் இந்த பி வெர்ப்ஸை தொடர்ந்து இந்த தேங்கிற ஆர்டிக்கிளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கிலீஷ் கிராமர் சார்ந்த, இங்கிலீஷ் சார்ந்த நிறைய விஷயங்களை இந்த சேனல்ல இருந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பி வெர்பை தொடர்ந்து அட்ஜெக்டிவ்ஸ் வரும்போதுல அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிகிள்ஸ் எ மற்றும் ஆன் வரக்கூடாது. எடுத்துக்காட்டாக ஹீ இஸ் குட் அப்படின்னு சொல்லும் போதுல அந்த குட்டுக்கு முன்னாடி ஆர்டிகிள் வரக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த குட்ங்கிற வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ், அதனால தான். அதே போலவே யூ ஆர் கிளவர் அப்படின்னு சொல்லும் போதுல அந்த கிளவருக்கு முன்னாடி ஆர்டிகிள் வரக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த கிளவருங்கிற வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ், அதனால தான். அதே போலவே யூ ஆர் ஆங்கிரி அப்படின்னு சொல்லும் போதுல அந்த ஆங்கிரிக்கு முன்னாடி ஆர்டிகிள் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஆங்கிரி வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில் பி வெர்பை தொடர்ந்து அட்ஜெக்டிவ் வரும்போதுல அதுக்கு இடையில எந்தவித ஆர்டிகிளும் வரக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே இது யூ ஆர் எ குட் பாய் அப்படின்னு சொல்லும் போதுல அந்த குட் பாய்க்கு முன்னாடி ஆர்டிகிள் வரணும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த குட் பாய் அப்படிங்கிறது ஒரு நவுன் ஃப்ரேஸ், இது வந்து அட்ஜெக்டிவ் கிடையாது. அதனால நவுனுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த ஒரு அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பதற்காக இந்த ஆர்டிகிள் வரணும். அதே போலவே ஹீ இஸ் அன் ஆனஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இந்த ஆனஸ்ட் மேன் அப்படிங்கிறது ஒரு நவுன், அதனால அதுக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிற ஆர்டிகிள் வரணும். ஏன் இந்த ஆன்கிற ஆர்டிக்கிள் வருது, ஏங்கிற ஆர்டிக்கிள் போடாம ஆன்கிற ஆர்டிக்கிள் போடுறாங்க? ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ஆனஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு அந்த எச்சுக்கு வந்து உச்சரிப்பு கிடையாது, அதனால இது ஆ அப்படின்னு சொல்லி தான் உச்சரிக்கப்படுது. அதனாலதான் இந்த இடத்துல ஏ பயன்படுத்தாம ஆன் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏனாலும் சரி ஆன்னாலும் சரி ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். அது என்ன அர்த்தம்னா ஒரு அப்படிங்கிற ஒரே அர்த்தம் தான். அடுத்ததாக ஷீ இஸ் அ கிளவர் கேர்ள் அப்படின்னு சொல்லும் போதுல அந்த கிளவர் கேர்ளுக்கு முன்னாடி ஆர்டிகிள் ஏ வந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா கிளவர் கேர்ள் அப்படிங்கிறது ஒரு நவுன் ஃப்ரேஸ். ஓகேங்களா? இது வந்து அட்ஜெக்டிவ் கிடையாது, அதனால தான். அதே போலவே ஷீ இஸ் அன் ஆங்கிரி பர்சன் அப்படின்னு சொல்லும் போதுல ஆங்கிரி பர்சன் அப்படிங்கிறது ஒரு நவுன், அதனால அதுக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிற ஆர்டிகிள் பயன்படுத்தியிருக்கோம். எதனால ஏங்கிற ஆர்டிக்கிள் போடாம ஆன்கிற ஆர்டிக்கிள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆங்கிரிங்கிற வார்த்தை ஆ அப்படிங்கிற ஒரு வவல் சவுண்ட்ல ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஏங்கிற ஆர்டிக்கிள் பயன்படுத்தாம ஆன்கிற ஆர்டிக்கிள் பயன்படுத்தியிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பி வெர்பை தொடர்ந்து அட்ஜெக்டிவ் வரும்போதுல அங்க ஆர்டிக்கிள் பயன்படுத்தக்கூடாது. ஆனா அதே இது பி வெர்பை தொடர்ந்து அட்ஜெக்டிவை உள்ளடக்கிய ஒரு நவுன் ஃப்ரேஸ் வரும்போதுல அங்க ஆர்டிகிள் பயன்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதே போலவே இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பாருங்க. யூ ஆர் எ டீச்சர் அப்படின்னு சொல்லும் போதுல அந்த டீச்சருங்கிறது ஒரு நவுன் வார்த்தை, அதனால அதுக்கு முன்னாடி எ அப்படிங்கிற இந்த ஆர்டிகிள் பயன்படுத்தணும். அதே போலவே ஹீ இஸ் எ டாக்டர் அப்படின்னு சொல்லும் போதுல இந்த டாக்டர்ங்கிறது ஒரு நவுன், அதனால அதுக்கு முன்னாடி எ அப்படிங்கிற ஆர்டிகிள் பயன்படுத்தணும். அதே போலவே ஷீ இஸ் அன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லும் போதுல அந்த இன்ஜினியருங்கிற வார்த்தை ஒரு நவுன், அதனால அதுக்கு முன்னாடி ஆர்டிகிள் பயன்படுத்தியிருக்கணும். இந்த ஆர்டிகிள் ஆன் பயன்படுத்தியிருக்காங்க ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இன்ஜினியர் அப்படிங்கிற இந்த வார்த்தை பபுள் சவுண்ட்ல ஆரம்பிச்சிருக்கு, அதனால இங்க ஆன்கிற ஆர்டிகிளை பயன்படுத்திருக்கோம். ஆனா அதே நேரத்துல பி வெர்பை தொடர்ந்து ஒரு ப்ராப்பர் நவுன் வரும்போதுல அங்க ஆர்டிகிள் பயன்படுத்தக்கூடாது. எடுத்துக்காட்டாக ஹி இஸ் மார்டின் அப்படின்னு சொல்லும் போதுல இந்த மார்டின்ங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன், ஒரு ஆளுடைய பெயர். அதே போலவே ஹி இஸ் இந்தியன் அப்படின்னு சொல்லும் போதுல அந்த இந்தியனுக்கு முன்னாடி ஆர்டிகிள் வரக்கூடாது.
ஏன் அப்படின்னா இந்தியன் ஒரு ப்ராப்பர் நவுன். அதே போலவே ஷி இஸ் சிங்கப்பூரியன் அப்படின்னு சொல்லும் புதுசில் அந்த சிங்கப்பூரியன்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஆர்டிக்கிள் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா சிங்கப்பூரியன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன். அதே போலவே பி வெர்பை தொடர்ந்து ப்ளூரல் நவுன்ஸ் வரும் புதுசில் அங்கு ஆர்டிக்கிள் பயன்படுத்த கூடாது. எடுத்துக்காட்டாக தே ஆர் டால் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லும் புதுசில் இந்த டால் பிளேயர்ஸ் வார்த்தைக்கு முன்னாடி ஆர்டிக்கிள் வரக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா டால் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பன்மை. அதே போலவே வி ஆர் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும் புதுசில் அந்த டீச்சர்ஸ்க்கு முன்னாடி ஆர்டிக்கிள் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த டீச்சர்ஸ்ங்கிற வார்த்தை பன்மை. அதே போலவே வி ஆர் ஆனஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லும் புதுசில் இந்த வார்த்தைக்கு முன்னாடி ஆர்டிக்கிள் வரக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா ஆனஸ்ட் பீப்புள் அப்படிங்கிறது ஒரு பன்மையை குறிக்குது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே இந்த வி வெர்ப் தொடர்ந்து இந்த ஏ மற்றும் ஆன்கிற ஆர்டிக்கல நீங்க கரெக்டா பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோல இந்த பி வெர்ப்ஸ் தொடர்ந்து இந்த தேங்கிற ஆர்டிக்கல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத பார்ப்போம். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் கத்துக்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச், டேக் கேர், பாய்.